நாற்று மெத்தையில ரெண்டு மூணு மெத்தை இருக்குது. நம்ம வயல விட்டோம்னா நெல்லு வந்து நிறைய நாற்று விட்டு நெல் வந்து மண்ணில் முழுகி போயிடும். நாம் வந்து மழை வந்துச்சுன்னா தண்ணி விட்டு அந்த பயிர்கள் முளைக்கிறதுக்கு நம்ம நாளாகும், 20 நாள் 10 நாள் ஆகும். இப்போ அந்த மெத்தட்லாம் வேணான்ட்டு நாங்களாம் ஒரு மெத்தட் பண்ணியிருக்கிறோம். அந்த மெத்தட் என்னன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேவல் மாதிரி பழைய ட்ரேவ் இருந்தால் கூட இந்த மாதிரி ட்ரேவல் நம்ம நாற்று விடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி தட்டுலாம் நம்ம பெரிய தட்டு இருந்துச்சுன்னா 1/2 கிலோ 4 கிலோ எடுத்து இந்த மாதிரி நாற்று விட்டிங்களா, இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் இது நாற்று, இது 10 நாள் நாற்று, இன்னும் ஒரு 5 நாள் போட்டு நாற்று எடுத்து நடலாம். இந்த மாதிரி நீங்கள் நாற்று உரது மெத்தடே வந்து நெல் வந்து பாரம்ப நெல்லை வந்து இந்த மாதிரி நாற்று விட்டு நட்டிங்களா பாருங்க, வேறு வந்து நல்லா அழகா இதுவே வந்து சட்டப்பிரிவுகளுக்கு நாற்று பாருங்க நாலு பேர் அருமையாக வந்துருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டு பயிரும் நீங்கள் பிரிச்சுக்கோ நடலாம். இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை சம்பா 14 பயிர் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா சின்னாறு, இது பார்த்தீங்கன்னா 14 பயிர், இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு 10 நாள் ஒரு பயிர் வந்திருக்கு. இது நம்ம இதே நாற்று விட்டோம்னா நாற்று விட்டு சேத்துல இருந்து நம்ம வரத்துக்கே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆயிரும். நம்ம எப்படி பாஞ்சாலும் தர முடியும். இந்த மாதிரி ட்ரேவலையும் இந்த மாதிரி ட்ரேவல் பழகி நட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு நெல் வந்து குறுகிய நெல் அதிகமாக செலவு இல்லாம சீக்கிரமா பயன்படுத்திக்கலாம். எங்களை தொடர்பு கொண்டால் எந்த மாதிரி நாற்று விடணும் மெத்தடியை தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த மாதிரி நேற்று நெல் நாற்று விடுறதுக்கு வழிகளையும் சொல்லிக் கொடுப்போம். நன்றிங்க ஐயா. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.